दोरयोड़ कोरल केक दे अम्मा लले तंबिगे नीदा हिन्न कापातनु ताये रत्ना रत्ना वासल लांदर वलक कानो हेना दिडीन ज्ञानोदय पर्ंदिरचा इतने कालं गड़ंदे दासीन काटिकिरतुक्कु वेक्कपड़िया अम्मा दिडीन वंदा कूड़ा ना वंदत तिरिंजु वासल वंदु निन्नु एन्न वरवेप्प इप्प एन्नाच्चु வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்து உன் முகத்துல சிரிப்ப காணு என்ன சங்கதி தர என்ன மன்னிக்கணும் எனக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை ஒரு மண்டலத்துக்கு வைத்தியர் மருந்து கொடுத்திருக்கார் அது வரைக்கும் ஓய்வெடுக்கணும்னு சொல்லிருக்கார் உங்களை உபசரிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல அதனால ஒரு மண்டலம் இந்த வீட்டு பக்கம் என்ன வராதன்னு சொல்றியா தர நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது உன்னை பார்த்தவும் உடம்புக்கு நோவு வந்த மாதிரி தெரியலையே இத்தனை காலத்துல இப்படி பேசுனதே இல்லையே நீ திடீர்னு இப்படி பேசுறேனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன அது என்ன என்ன ரத்னா இந்த ஜெமீன்லயே பெரிய ஆள் நான் தான் என்ன விட பெரிய கொம்மனா உனக்கு எவனாவது சிக்கி இருக்கானா தோரே நீங்க இப்படி எல்லாம் பேச கூடாது இந்த வீட்ல வேற எந்த ஆம்பளையோட காலடியும் பட்டது கிடையாது இதுக்கு அப்புறம் பட போறதும் இல்ல நான் உங்களுக்கு தாலி கட்டிக்கிட்ட மனைவியா இல்லனாலும் உங்க மனைவியா தான் நான் வாழ்ந்திருக்கேன் போதோ ओम पत्नी तनता नीदा में चिकनो। उर दासी उड़ा लक्षण है याना ने, याने कितरिया दे? இப்போ எதுவும் பேச வேண்டாம் எனக்கு உடல்நிலை சரியானது நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் தயவு செஞ்சு வெளியில போன் சொல்றியா நீ குடி இருக்கிற இந்த வீடு நான் உனக்கு கொடுத்தது உன் பேர்ல நலபுலன்கள்னு எவ்வளவு எழுதி வச்சிருக்கேன் தங்கம் வைரம்னு கொட்டி கொடுத்திருக்க நகைகளை ஜமீனுக்கு வயசாயிடுச்சு இனி இவனோட அவசியம் நமக்கு தேவையில்லைன்னு எலவட்டமா எவனையாவது வளைச்சு புடிச்சு வச்சிருப்ப அதனால தான என்ன வெளியில போன் சொல்ற அப்படிதானே அம்மா யார் இவங்க நீங்களே ஏதேதோ சொல்றீங்க இவங்களும் என்னனமோ பேசுறாங்க என்னமா நடக்குதுங்க गंगा, நீ உள்ள போ. நான் எல்லாத்தையும் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். ரத்னா, யார் இந்த பொண்ணு? உன்ன அம்மான்னு கூப்பிடுறா? என்ன மது? நான் உங்க பொண்ணு தான சொல்ல வேண்டியதுதானே? அப்போ இவ உன் பொண்ணு தான். இவ எனக்கு பொறுந்திருந்தா நீ எதுக்கு மறைக்க போற சொல்லு ரத்னா யமனுக்கு பொறுந்தவ இவ உனக்கு இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்கறதையே மறைச்சிருக்க அப்போ
இத்தனை காலமா நீ என்கிட்ட பத்தினி வேஷம் போட்டிருக்க, அப்படித்தானே? என்ன உன் பொண்ணு முன்னாடி உத்தமியா நடிக்கிறியா? நீ உத்தமியும் கிடையாது, பத்தினியும் கிடையாது. உன் வேஷம் களைஞ்சிடுச்சு ரத்னா. என்ன புரிஞ்சுக்காம வார்த்தைகளால கொல்லாதீங்க. உள்ளத சொன்னா தாங்க முடியாதுதான். இப்ப வரைக்கும் என்ன வச்சுதான் நீ பொழிச்சிருக்க? ஏ, நான் கொடுத்தத வச்சுதான் உன் பொண்ணைய நீ வளர்த்திருக்க. ஆனா இன்னைக்கு என்னையே இந்த வீட்டு பக்கம் வராதன்னு சொல்ற. இத பாரு ரத்னா, என்ன போக சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிற? நான் நினைச்சா உன்னை இல்லாம பண்ணிடுவேன். நீங்க என்ன என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மேல நெருப்ப கொட்டுற மாதிரியான எந்த வார்த்தையும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. தோரே, ஒரு தாசி இல்ல இல்ல ஒரு வேசியோட புத்திய காட்டிட்டல. என்ன அவமானப்படுத்திட்டு எப்படி நீ இந்த ஊர்ல வாழ்ந்துறன்னு நானும் பார்த்தல. இனிமே அவருக்காவது உண்மையா இருங்க. நான் போறேன். கங்கா நில்லுமா? இருவரன் அம்மாவை தப்பா நினைக்காத கங்கா. கங்கா இந்த
இதெல்லாம் உனக்கு தாமா. உன் அம்மா ஒரு தாசியா வாழறது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச அம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கும் அமைஞ்சிடக்கூடாதுன்னு நான் பயந்தேன். விதி, நாம ஆசைப்படுறபடியெல்லாம் நடந்துருமா என்ன? இப்போ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட, இந்த ஊரும் உலகமும் என்னை எப்படி பாக்குதோ நான் அப்படியே உன் பார்வையிலயும் இருந்துட்டு போறேன். நான் பத்தினி தான் எனக்கு தெரியும். என் மகளே என்ன நம்பலங்கிறப்போ என்னால என்ன பண்ண முடியும்? நெருப்பிலையா குதிக்க முடியும்? சீதையை எரிக்காத நெருப்பு என்ன எரிக்காதுன்னு என்ன நிச்சயம்? இது கலிகாலம், ஒருவேளை எரிச்சுட்டா நான் பத்தினி இல்லன்னு ஆயிடுமே. போகட்டும், எங்க இருந்தாலும் என் மகளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். இத வாங்கிக்கம்மா. ஒரு தாசிக்கு மகளா பிறந்துட்டோமே, நீங்க சம்பாதிச்ச பணத்துல இந்த உடம்ப வளர்த்திருக்குமே நினைச்சு என் உடம்பெல்லாம் கூசுது தெரியுமா?